மக்களுடைய இதெல்லாம் கேள்விகளை எல்லாம் கேட்கறதுக்கு தான் நாடாளுமன்றம் வச்சிருக்கிறோம். கேட்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதான் பாஜக. அதே மாதிரிதான் ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் கூட்டணி பேச வேண்டிய நாள் பூந்தமல்லியில் அன்னைக்கு குண்டு வெடிச்சு ராஜீவ்காந்தி இறந்து போறாரு, ஜெயலலிதா வரவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த நாடாளுமன்ற அத்துமீறல் நடந்த நேரத்தில் அமித்ஷாவும் இல்லை, மோடியும் இல்லை, ராஜ்நாத் சிங்கும் இல்லை. அந்த புல்வாமா வெடி தீவிரவாத தாக்குதல் வந்து ரோடு வழியா அந்த இடத்துல போகவே மாட்டாங்க, அன்னைக்கு அதை அனுப்புறாங்க. அதாவது இந்த தாக்குதல் வச்சு எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கிறது. எதிர்கட்சிகளுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நாட்டு நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரியுது. இந்த சூழ்நிலையில நாம வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப பெருசா அந்த 2024 தேர்தலை பத்தி பாஜக யாரும் பெருசா பேசவே இல்லையா? பாத்தீங்களா, இந்த 4 மாதத்துல நடக்கணுங்க, அதை பத்தி அவங்க பேசவே இல்லையா? என்ன அர்த்தம்? நடக்க போறது இல்லை. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நினைஞ்சிருக்க அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா காந்தராஜ் அவர்கள். பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் ஐயா கிட்ட ஒரு சில கேள்விலாம் இருக்கு, நம்ம கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்குது, அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குற ஆப்போசிஷன் எம்பிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நியாயமான விஷயமா? ஒரு எதிர்கருத்து தெரிவிக்கிறதுக்காக தான் எதிர்கட்சின்ற ஒரு விஷயமே இருக்கு, பார்லிமெண்ட்டத்தில் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண முடியுன்ற விஷயமும் இருக்கு, சட்டம் முதற்கொண்டு எல்லாமே பண்ணுறப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணது எப்படி ஒரு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்றமே எதுக்காக வச்சிருக்கிறோம்? மக்களுடைய இதெல்லாம் கேள்விகளை எல்லாம் கேட்கறதுக்கு தான் நாடாளுமன்றமே வச்சுருக்கோம். கேட்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் பாஜக. சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லை, பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லைன்னாக்கா ஒன்று அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். தெரியலன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, பதில் சொல்கிறதுக்கு புத்தியும் இல்லை. பார்த்தாங்க, அடக்குமுறை இறங்கிட்டாங்க. நேற்று 96, இன்னைக்கு 142. ஓ, இன்னைக்கு வர அமித்ஷா பதவி விலகணும் கோஷம் போடுறாங்க. ஆனா அமித்ஷா அதை பத்தி எந்த ஒரு பெருசா பதில் சொன்ன மாதிரி தெரியவில்லை. அதே மாதிரி குறிப்பா இந்த அமளிக்கு காரணம் அமித்ஷா இது குறித்து பதில் சொல்லணும்னு எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்டதுதான். ஆனா அவர் பெருசா அது தெளிவான விளக்கத்தை அவர் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லையே. அவருக்கு தெரிஞ்சாதானுங்களை சொல்லுவார். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் டைமில் தமிழ்நாட்டில் நடக்கும்போது, இந்தியா இது நடக்கும்போது கோவையில் குண்டு வெடிப்பு நடந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 98 ஜெயலலிதாவும் அத்வானியும் கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் அன்றைக்கி வந்து கோவையில் பேச வேண்டிய நாள், அத்வானியும் வரலை, ஜெயலலிதாவும் வரலை, அன்றைக்கும் குண்டு வெடிப்பு நடக்குது. தேர்தல் முடிவுகள் அத்வானிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாக வந்து, அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் கூட்டணி பேச வேண்டிய நாள் பூந்தமல்லியில் அன்றைக்கு குண்டு வெடித்து ராஜீவ்காந்தி இறந்து போகிறார், ஜெயலலிதா வரவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த நாடாளுமன்ற அத்துமீறல் நடந்த நேரத்தில் அமித்ஷாவும் இல்லை, மோடியும் இல்லை, சபாநாயகர் அறிக்கையில் அமர்ந்திருக்க வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இல்லை, ராஜ்நாத் சிங்கும் இல்லை. என்னங்க அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அலிபி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவங்க இருக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நடக்குது? இல்லை, இதே மாதிரி கூட கேள்வி ஏதாவது கேட்டோம்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால தான் பார்த்தாங்க. கேள்வி கேட்க நீ இருந்தால் தானே கேள்வி போய் வெடிப்போம். என்ன 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போமே பிப்ரவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா புல்வாமாவில் குண்டு வெடிக்குது, கந்தஹார் விமான கடத்திலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசுலேயே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அதில் தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்படி தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஜகவே பண்ணுது. அதுதான் அந்த புல்வாமா வெடி தீவிரவாத தாக்குதலை வந்து அவங்களுடைய கட்சியான அர்ணாப் கோஸ்வாமி அதுக்கு முந்தின நாளே சொல்லி எல்லாம் அது வீடியோ வந்தது. அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இராணுவத்தையே பலி கொடுத்துட்டு வர்ற ஆட்கள். இல்லை, அந்த கவர்னருமே காஷ்மீர் கவர்னருமே வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ரோடு வழியாக கொண்டு போகிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் சொல்லியிருந்தாரு. ரோடு வழியாக அந்த இடத்துல போகவே மாட்டாங்களாம், அன்னைக்கு அதை அனுப்புகிறாங்க. அதாவது இந்த தாக்குதல் வச்சு எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கிறோன்றதை கணக்காட்டுறதுக்கு தான். மக்களுடைய ஆதரவுனால் அவங்க ஜெயித்ததே கிடையாது. அவங்க அதெல்லாம் காட்டி அந்த தேர்தல் முடிவு அதனால தான் வந்ததுன்னு சொல்லும்போது நம்புறதுக்கு நம்ம தயாராக இருப்போங்கிறதுக்காக தான் இந்த ட்ராமாவெல்லாம். இன்றைக்கி நீங்கள் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா
எனக்கு என்னமோ தேர்தல் நடக்கும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பாஜகவோட எம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தார். 2019 தேர்தலப்போ நினைக்கிறேன் சாக்ஷி மகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். இந்த வாட்டி பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் வச்சு இது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துகிற வரையில் நாம் வந்து ஒரு அவசர நிலையை நாம் பிரகடனப்படுத்தணும், எமர்ஜென்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு நாளாக பாதுகாப்பு ஜஸ்ட் ஒரு சின்ன அத்துமீறல் தான். அது அத்துமீறலாக இருந்தாலும் பார்லிமெண்ட் அது நீங்கள் நம்மளாம் பேசிட்டோம் இல்லையா, அது அது ஒருவேளை ஆசிடாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு பரிதாபப்பட்டதே வந்து ஓம் பிர்லாவை தான். அவங்க பாருங்கள் மோடியும் அமித்ஷாவும் அந்த நேரத்தில் ஊருக்குள்ளே இருந்தால் கூட டெல்லிக்குள்ளே இருந்தால் கூட ஒம்பது சொல்லி டெல்லி விட்டு எழுப்பிட்டாங்க. அவ்வளோ ஜாக்கிரதையாக அவங்கள தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஓம் பிர்லா பார்லிமெண்ட்லேயும் விட்டு போயிட்டாங்க. எதாவது ஆயிருந்தாங்க ஓம் பிர்லா கதி என்ன ஆகும். ஓம் பிர்லா அதை யோசிக்கணும், சபாநாயகர் யோசிக்கணும். நம்மளை விட்டுட்டு இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போயிருக்காங்களே, நம்ம மாட்டை விட்டு போயிருக்காங்களே யோசிக்கணும். இதில் நமக்கு புரியறது என்னன்னா எதிர்கட்சிகளுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரியுது. இந்த சூழ்நிலையில் நாம் வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நாளாக நீங்கள் அவங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கன்னு நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனுடைய விளைவாக நான் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வரை தேர்தல் நடக்காதுன்னு சொல்லி 24 தேர்தலில் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான் அடுத்த மூவ் அதாக தான் இருக்கும். எலெக்ஷன் வச்சா ஜெயிக்க மாட்டாங்கன்ற டெஃபினட்டாக தெரியும். ஏன்னா எத்தனை தடவை தான் எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு சஞ்சாரம் மாற்றி மாற்றி ஓட்டிங் மிஷினை நம்பிக்கிட்டு எலெக்ஷன் நிற்கிறது. இப்போ பெருசாக அந்த 2024 தேர்தலை பற்றி பாஜக யாரும் பெருசாக பேச ஒன்றும் பேசவே இல்லையா பார்த்தீங்களா? இன்னும் 4 நடக்கணுங்க, அதை பற்றி அவங்க பேசவே இல்லையா? என்ன அர்த்தம் நடக்க போகிறது இல்லை. மூணு மாதம் ஏற்கனவே டிசம்பர் முடிய போகுது. அதான் மூணு 4 ஏப்ரலில் வரப்போகுது எலெக்ஷன். இதெல்லாம் அவங்க வந்து பேசலைன்னா என்ன அர்த்தம்? அதே எலெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சரி மோடி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறாரு, அது மாத்திரம் இல்லை. இந்த அயோத்தி ராமர் கோயில் விஷயமே இருக்கு, அதை ஓப்பன் பண்ண போறாங்க. இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்காக கன்வெர்ட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை பாஜக மத்தியில் இருக்கு. அப்படி பார்த்தாக்கா உலகம் போறாங்க ஓட்டு கேட்கறதுக்கு போய் ராமர் கோயிலை கட்டிட்டு போகலாங்க. என்னத்துக்கு போய் ராமனே ஒரு கையாளாகாத சாமி, அந்த கோவிலை கட்டி என்னத்தை பிரயோஜனம் இருக்கு? ஓ கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போவ எவனோ தூக்கிட்டு போயிட்டான், கூட்டு வர்றதுக்கு யோகிதை இல்லாமல் ஆஞ்சநேயர் பின்னாடி சுற்றினா இருந்தாள். அப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் யாரோ எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஊரை விட்டு துரத்தி விட்டான். பெத்த பிள்ளைங்களை வந்து அப்பனா அடையாளம் தெரியாமல் அடித்து துரத்தி சரையு நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒருத்தன் வந்து அவன் கடவுளாக இருந்தாள். அந்த ராமனை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? தன்னையே காப்பாற்றிக்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு நாட்டை ஜெயிச்சிட முடியுமா அவங்க? இருந்தாலும் இந்த பகுதி தெரிவு கருத்துக்களையும் தாண்டி நாட்டில் ராமருக்குன்னு ஒரு பெரிய இம்பாக்ட் ஓரளவுக்கு தாங்க இருக்குது. அப்படி இருந்தாக்கா முகலாயர் காலத்துலலாம் அந்த ராமர் ஏன் வந்து காப்பாற்றலை? இல்லை இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மதமாற்றம் பண்ணுறதுக்காக இந்துக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துனாகவும் அதுலேருந்து மீண்டு வந்த இந்துக்களோட அந்த பழிவாங்கும் உணர்வு இல்லை அந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி திருப்பி பிஜேபிக்கு அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான. முகலாயர் காலத்தில் அவங்க எதிர்த்து போராடவே இல்லையே. ராஜா தோடர்மால் அக்பரோட மந்திரி எல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஜோதிபாய் ராஜபுத்திர பெண்ணை தான் கட்டிக்கிட்டாரு. ஜோதாபாய் இவங்கெல்லாம் போய் சரண்டர் தானே, நாங்கள் ஒன்றும் எழுத்து போராடலையே. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்து சரி முகலாயர்கள் தான் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாங்களா, அப்போ இவன் என்னத்தை போராடணும்? நார்த் இந்தியன்ஸு மாட்சிமை தங்கிய மன்னருக்கு எங்களுடைய சமர்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த 56 தேச ராஜபுத்திர ராஜாக்களும் போய் காலில் உழுந்ததுனால தானே வந்து வெறும் மன்னராக இருந்த பிரிட்டிஷ் ராஜா வந்து சக்கரவர்த்தி ஆனதுக்காரன் இந்த 56 ராஜாக்கள் தானே காலில் தானே விழுந்தான். எதிர்த்து போகிறன்னு தென்னாடு தாங்க, தமிழ்நாடுன்னு கர்நாடகம் தான். இப்போ சித்தூர் சின்னம்மா, அல்லூரா சீதாராமையா, அப்புறம் அல்லு ராமராஜா என்னமோ பேர், சீதாராமராஜா என்னமோ அவர், போலிதேவன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் நாங்கள் போராடினோம். அங்கே கட்டமோகன் போடுறவர்கள் தான் போராடினாங்க. அங்கே யார் போராடு? திருப்பி திருப்பி அவனுக்கு பேசுறது ஜான்சி ராணினும் ஒரு 80 பேர் கொண்டு போய் செத்து போயிட்டான். வேலு நாச்சியார் தான் வெள்ளக்காரர் இது வெற்றி பெற்றவள். திப்பு சுல்தான் சிம்ம சொப்பனமாக இருந்தான் வெள்ளக்காரர்கள் எல்லாம் தெற்கு. அவங்க எங்கே போராடினாங்க? சிபிஎஸ்சி வரலாறுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா தமிழ்நாட்டு மீன் தென்னகதி சேர்ந்த எந்த ஒரு ராஜாவோட பேரோ போராட்டக்காரர் அவங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க புத்தியில புத்தி இருந்தாதாங்க தெரியும். ஒரு கண்டாக்டர் கிட்ட ஒருத்தர் போனார், கண்ணு சரியா இல்லை பார்வையில்லாது, சரி கண்ணாடி எல்லாம் போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போனாங்க. கண்ணாடி போட்டா என்ன ஆகும்னு அவர் கேட்டாரு.
கண்ணாடி போட்டால் நல்லா படிக்க தெரியுங்க, நல்லா படிக்கலாம் அப்படின்னாரு. அப்படிங்களா, கண்ணாடி போட்டாலே படிக்கலாமா? நான் என்னமோ ஸ்கூலுக்கு போனால் தான் போய் எழுத படிக்க தெரியும்னு நினச்சிக்கிட்டு அவன் அப்போ வெறும் கண்ணாடி போட்டாலே எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டாரான். அது மாதிரி தான் வடநாட்டுக்காரனுக்கு நம்ம தென்னாட்டை பற்றி தெரியாது, வந்தேரி அவனுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஆரியர்கள் கைபர் போலன் கடவாயிலேருந்து வந்த பசங்க, எந்நேரம் பார்த்தாலும் அடிமையாக வாழ்ந்தவன். அவனுக்கு என்ன தெரியும், என்ன வரலாறு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு என்ன வரலாறு இருக்குது? ஒரு ராஜா, ஒரு 56 தேச ராஜா கட்டணம் பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கு போரிட்டு போனானுங்களா? இல்லை இந்த பக்கம் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை போட்டு போனானுங்களா? எதையாவது வர்றவெல்லாம் இவனுங்களை தான் அங்கே வச்சுட்டு போயிருக்கான். கஜினி மூ 13 தடவை வந்து தடுக்கிறதுக்கு நாதி இல்லை ஐயா. இந்த இன்றைக்கி மோடி ஆட்சி பண்ணுற அந்த குஜராத் தான் அடி வாங்க தடுக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி வந்தான் தடுக்கிறதுக்கு நாதி இல்லை. பாபர் வந்து உள்ளே உட்காந்து ஆட்சியிலே உட்காந்து விட்டான் 700 வருஷம், எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. அதுக்கப்புறம் வந்தால் பிரிட்டிஷ்காரன் போய் 300 வருஷம் இருந்தாங்க, போய் எதுக்கிறதுக்கு நாதி இல்லை, பேசாமல் தான் உட்காந்து. இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைம், நார்த் இந்தியன்ஸோட கிளைம் என்னன்னா, அகண்ட பாரதமாக இந்து இந்தியா இருந்துச்சு, ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பகுதி. அது யாருக்கிட்ட இருந்தது? பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்தது, இவங்க கிட்ட இல்லையா? இவங்க சொல்ற இந்த ராமாயண மகாபாரத கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் பிரிஞ்சது, பர்மா பிரிஞ்சது, இலங்கை ஒன்று தான் நம்மளோட இருந்தது, கடைசியாக பிரிஞ்சது இலங்கை. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தான் இலங்கை பிரிஞ்சது. அது உள்ள இலங்கை வந்து ராமநாதபுரத்தினுடைய ஒரு மாவட்டம், அது தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாணமெல்லாம் ராமநாதபுரம் ராஜாவுக்கு கீழே இருந்த இடம், அதை ராமநாதபுரத்தினுடைய மாவட்டத்தில் இருந்தது. இலங்கையெல்லாம் இந்தியாவை தமிழ்நாட்டோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இலங்கை பிரிஞ்சுது. அது பூராமே ஆண்டவன் வந்து பிரிட்டிஷ்காரன். நீ இல்லை, நீ இல்லை, நீ நவாபா பட்டுவாடிங்கிற பிருத்திவிராஜங்கிற சம்யுக்தங்கிற ஹர்ஷவர்தனங்கிற எந்த ஊருக்கு போன நீ? ஊரை விட்டு மத்திய பிரதேசம் தாண்டியா இல்லை உத்தரப்பிரதேசம் தாண்டியா எங்கே போன நீ? எந்த ஊருக்கு போயிருக்கிற? அசோகர் வந்து ஆட்சி வெற்றி பெற்ற ஆட்சி இது பண்ணல, மதத்தின் மூலமாக இந்த நாள் அதுலேயும் அவர் என்ன எழுதுறார் அவருடைய அசோகருடைய கல்வெட்டில்? எங்களுடைய ஆட்சிக்கு உட்படாத பிரதேசங்களை சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திரர்கள் ஆண்டு வருகிறார்கள் தெற்கு பகுதியில் அப்படின்னார். அவங்கக்கிட்ட ஒரு நட்போடு இருந்து தான் தன்னுடைய சகோதரிய மகளோ சங்கமித்திரியை அனுப்புகிறார். பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு தான் போனார். அவர் ஆட்சியில் வெற்றி பெற்ற வந்து இங்கே ஆட்சி புரியலை, தெற்கு அவங்கக்கிட்ட இருந்ததே இல்லை. அதனால் அகண்ட பாரதம் ஒன்று இருந்ததே கிடையாது. அகண்ட பாரதத்தை உருவாக்கணும்னு இந்தியாங்கிற பேரை கொடுத்தவனே அவன் பிரிட்டிஷ்காரன் தான் சார். அதனால தான் அந்த பேரையே மாற்றணும்னு சொல்லிட்டு பாஜக மாற்று. அப்போ இந்த இந்து மதம்ன்ற பேரை வச்சது பிரிட்டிஷ்காரன் தான், அதை மாற்றி பிராமண மதம்னு ஒரிஜினல் பேரை வை. அதை மாத்திரம் இல்லை, இதையும் மாற்று. ஒரிஜினல் பேர் மதத்துக்கு பேர் வந்து பிராமண மதம், பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மதம் பிராமண மதம். பிராமண மதங்கிறத வந்து இந்திய இந்து மதம்னு மாற்றணும் பிரிட்டிஷ்காரன், அதையும் மாற்று. யார் வேணாங்கிறா? தைரியம் இருக்கா உனக்கு?